சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதாவது இந்த நாடாளுமன்றம் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி என்ன அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கும், அங்கே வந்து என்ன வேலை, இந்தியாவில் பார்லிமெண்ட்டுக்கு என்ன ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க, அவங்களோட வேலைகள் என்ன, லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோவை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், இப்போ வந்து ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடி, 971 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டு புதுசாக வந்து வடிவமைக்க போகிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கு. சரி, அப்படி அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி எடுத்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா உள்ள கேன்டீன், அப்புறம் இந்த ஆஃபீஸ் ரூமு, அதுக்குள்ளெலாம் நம்ம விஐபி வந்து தங்குற இடம், அதுக்குள்ளெலாம் வந்து நம்ம போக வேண்டியதில்லை. இதை பேசுகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்த வந்து நம்ம சொல்லி ஆகணும், என்னென்னா உள்ளே இருக்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எம்பிஸ், அதாவது நம்மளோட எம்பிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஒரு ஃபுட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது உள்ளன்னு சொல்லி பாருங்கள். இதில் அவங்களுக்கான அந்த ரேட்டை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எம்பியோட அந்த சேலரின்றது வந்து பார்த்திங்கன்னா 2.70 லட்சம், ரொம்ப ஒரு குறைவான சேலரி தான் நினைக்கிறேன் அவங்களுக்கு. அவங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதுதான் வந்து அந்த கேன்டீனில் வந்து அவங்களோட காஸ்ட்டு, அதை வந்து இப்போது கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. நம்ம அதுக்குள்ளெலாம் போக தேவையில்லை. பொதுவாக லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, லோக்சபான்றது மக்களவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ராஜ்யசபான்றது மாநிலங்கள் அவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ராஜ்யசபாவை அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, லோக்சபாவை வந்து லோவர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு வேலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, புதுசாக வந்து சட்டங்களில் ஏற்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஒரு முக்கியமான ஒரு வேலையாக வந்து கருதப்படுது. அது இல்லாமல் உள்ளே வந்து பில் பாஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு ஆக்ட் கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு சில டிபேட்லாம் நடத்துறது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கு முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக வந்து இந்த பாராளுமன்றம் தான் வந்து முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பாராளுமன்றத்துக்கு லோக்சபாவுக்கு வந்து ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே இருக்க அந்த ஸ்பீக்கர், ராஜ்யசபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் தான் ஹெட்டு. ஒரு ஜாயின்ட் சிட்டிங் வந்து எப்போ பார்லிமெண்ட்டில் நடக்குதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் வந்து அந்த ஜாயின்ட் சிட்டிங்க்கு வந்து கால் பண்ணுவாங்க. அப்போது லோக்சபாவும் ஜாயின் பண்ணும், ராஜ்யசபா ரெண்டுமே சேர்ந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஜாயின்ட் செஷனில் உட்காரும். எப்போனா ஒரு சில சமயங்களில் இந்த பில் வந்து பாஸ் பண்ணலை, பில் வந்து பாஸ் ஆகலை அப்படின்னு அந்த மாதிரியான சமயங்களில் இந்த ஜாயின்ட் செட்டிங்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே நடக்கும். லோக்சபா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மக்களவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் வந்து லோக்சபாவுக்கு போவாங்க. ராஜ்யசபான்றது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றம் தான் போவாங்க. அதாவது மக்களால் நம்ம நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க லோக்சபாவுக்கு போவாங்க. மக்கள் வந்து நம்ம ஊரில் மொத்தம் வந்து நம்ம 2 தடவை ஓட்டு போடுவோம். இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அதில் பஞ்சாயத்து எலெக்ஷன் விட்டுருங்க, அது வந்து தனி ஓட்டு. நம்ம பொதுவாக வந்து முக்கியமாக போடக்கூடிய ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஓட்டு, ஒன்று வந்து லோக்சபாவுக்காக நம்ம ஒரு ஓட்டு போடுவோம், அது வந்து எம்பி ஓட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்துக்காக ஓட்டு போடுவோம், அது வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏவோட ஓட்டு, எம்எல்ஏவுக்காக நம்ம போடக்கூடிய ஓட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எம்எல்ஏ எலெக்ஷன் தான் வந்து நடக்க போகுது, எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து சிஎம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதில் நம்ம நேரடியாக போடக்கூடிய எம்பி ஓட்டுன்னு சொல்லி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவுக்கு போவாங்க. இதே நம்ம எம்எல்ஏவுக்கு போடக்கூடிய எம்எல்ஏ நம்ம ஓட்டு போட்டு ஆல்ரெடி தேர்ந்தெடுத்துருவோம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பியை வந்து தேர்ந்தெடுத்து ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா மக்களவைன்றது உங்களுக்கே புரிஞ்சிட்டு இருக்கும், மக்களவைன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் போகிற ஒரு இடம் லோக்சபா, ராஜ்யசபான்றது மாநிலங்களவை, அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு மாநிலத்தில் எம்எல்ஏக்களை வந்து தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து ராஜ்யசபா அப்படின்றதுக்கு போவாங்க. இவங்க 2 ஹவுசஸும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்களோட முக்கியமான வேலை
சட்டங்கள் இயற்றுறது, அப்புறம் வந்து பட்ஜெட் சம்மந்தமாக வந்து விஷயங்களை வந்து அங்கே உள்ளே டிபேட் பண்ணுறது, பட்ஜெட் போடுறது, தாக்கல் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் செஷன் சொல்லிட்டு தனியாக பார்லிமெண்ட்டில் நடக்கும், அது ஒரு சில மாதங்களுக்கு நடக்கும். அப்புறம் வந்து குளிர்கால கூட்டத்தொடர், அப்புறம் வந்து இந்த மான்சூன், இது மாதிரிலாம் வந்து நிறையா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மூணு செக்ஷனாக பிரித்து அது வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் நடக்கும். ஒருவேளை நம்ம ஆர்டினன்ஸ்ன்றதை பற்றி கூட பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஆர்டினன்ஸ்ன்றது அவசர சட்டம். எப்போ வந்து பார்லிமெண்ட் வந்து செஷனில் இல்லையோ அந்த சமயத்தில் வந்து ஆர்டினன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை அவசர சட்டம் போட்டு, எப்போ வந்து மறுபடியும் வந்து லோக்சபாவோ ராஜ்யசபாவோ சிட் ஆகுதோ அந்த சமயத்தில் பில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அரசியல் சம்பந்தமாக. இப்போது கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவில் 545 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சீட்ஸு, ராஜ்யசபாவில் வந்து பார்த்திங்கன்னா 250 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சீட்ஸு. இதில் ராஜ்யசபாவில் வந்து பார்த்திங்கன்னா 12 நபர்களை வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க ஒரு கலை, அறிவியல், அப்புறம் வந்து வரலாறு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இந்த எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வல்லுநர்களை வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் நியமனம் பண்ணி அவங்கள வந்து அவங்க ராஜ்யசபாவில் கண்டிப்பாக ஒரு மெம்பரை ஆட் பண்ணி வச்சுருக்கலாம்ன்றத எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ புதுசாக கட்ட போகிற அந்த பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உள்ளே இருக்க அந்த புதுசாக இருக்க ஃபெசிலிட்டிஸ் இந்த மைக்கு சம்மந்தப்பட்டது இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் நீங்கள் நார்மலாக பார்த்தாலே தெரியும். பொதுவாக எதற்காக அது உள்ளே என்ன நடக்குது அப்படின்றத சொல்லணும், உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ போடப்பட்டது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.